ஓணம் திருநாளானது மலையாள மக்களால் மிக சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் மலையாள சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் புத்தாடைகளை உடுத்தி கோயிலுக்கு சென்று இறைவினை வணங்கி வீட்டு வாசலில் கோலத்தை போட்டு தங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் உணவுப் எல்லாம் பரிமாறி அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நாள்தான் திருவோணம் அந்த ஓணம் பண்டிகையை பொறுத்தவரையில் மகாபலி மன்னன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் பாமன்னாக வந்தவரிடம் தன்னுடைய கடைசி காலத்தில் அவனை இறைவன் பூமியில் அழுத்தும் பொழுது அவனுடைய கோரிக்கையானது நான் வருடத்துக்கு ஒரு முறை என்னுடைய மக்களை வந்து சந்திக்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஆசையாருள வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அந்த திருவோண நாளை இறைவன் தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் மகாபலி மன்னன் அந்த மக்களையெல்லாம் தன்னுடைய எல்லாம் வந்து பார்க்கின்ற நாளாக குறிப்பிட்டு இந்த திருவோண நாளை மலையாள மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் உற்றார் உணர்வுகளோடு நண்பர்களோடு கொண்டாடுகின்ற ஒரு நாள் தான் இந்த திருவோண நாள் இதில் அவருடைய எண்ணம் எல்லாம் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்று வேண்டுகின்ற நாள் இந்த நாள் இந்த நாளை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலும் குறிப்பாக மாயை பகுதியில் ஆயிரக்கணக்கான மலையாள சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் வாழ்கிறார்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலும் ஏனும் பகுதியிலும் மலையாள மக்கள் அரசு ஊழியர்களாக தொழில் செய்பவர்களாக தொழிற்சாலை வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய திருவோண நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புதுச்சேரி மாநிலம் ஒரு அமைதியான மாநிலம் இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு குறிப்பாக மலையாள மக்களின் பங்கு பாராட்டுதலுக்குரியது நான் மலையாள மக்களுக்கெல்லாம் என் சார்பிலும் புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் புதுச்சேரி அரசின் சார்பிலும் திருவோண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்